ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நான் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 3 மணிக்கு நம்ம விரிவான டிஸ்கஷன் வந்து போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நேற்றைய எபிசோடில் என்ன சுவாரஸ்யமாக நடந்தது, ஜாக்குலினுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு ரிஃப்ட் இருந்துச்சுல, அதை என்ன ஆச்சு எப்படி அப்படிங்கிறதை பற்றி இன்டேட்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் வேற லெவல் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அஸ் அ ஹோஸ்ட்டாக வந்து நேற்றும் சரி பாய்ஸ் எல்லாம் ஓட விட்டார், இன்னைக்கு கேர்ள்ஸ் எல்லாம் ஓட விட்டார் அப்படிங்கிறது தான். பட் ஜாக்குலின் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து எப்பயுமே ஒரு தெனாவட்டாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ கண்டென்ட் பண்ணுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வந்து போகக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ வேறு லெவலில் கேமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரவீந்தர் எப்படி கண்டென்ட் கிங்காக இருந்தாரோ, ஜாக்குலின் வந்து கண்டென்ட் குயினாக இருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் இல்லை. ஆனால் அவங்க சில நிஷயம் பேசும் பொழுது ஹர்ட் பண்ணும்போது பயங்கர அடித்து பேசுகிற மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பிக் பாஸில் கேமில் அந்த மாதிரி மேனரிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயல்பு தான். ஆக்சுவலாக இப்போ வந்து இப்படி பேசும்போது ஏன்னா கத்தாத காது வலிக்குது கொஞ்சம் அமையாறு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பட் இன்னொருத்தவங்க அதை நீங்கள் பண்ணும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு இல்லை, ஸோ அவங்க நீங்கள் பேச விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்குலின் வந்து ஒரு அடி போட்டார். அப்போருந்தே மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடுச்சு, ஜாக்குலின் வந்து இப்படி ஒரு மாதிரி உட்காந்துருந்தாங்க, கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. அப்போது ஒரு கேள்வி வந்து கேட்டார் விஜய் சேதுபதி, எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரியல, நேற்று எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து கேள்வி கேட்டப்ப அதற்கு வந்து ஜாக்குலின் வந்து ரொம்ப அருமையாக பதில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயராக உணர்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி. அதுக்கு ஜாக்குலின் வந்து இல்லைங்க, நான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயராக உணர்றேன், பட் ஆனால் நான் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க கூட வந்து பெட்டில் நான் வந்து ஷேர் பண்ணல, நான் வெளியே வந்து படுத்தேன். அந்த ஒரு கடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து நாமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது நான் ஸ்ட்ராங்கஸ்ட் கிடையாது, பட் அதில் நான் சில விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட வாய்க்காதார எழுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே வெளியே போய் படுத்துட்டு. ஸோ அதனால தான் சார் நாமினேட் பண்ணுவாங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ வந்து இன்னொரு தடவை சொல்லுங்கள் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இன்னொரு தடவை, பட் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு மக்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஜாக்குலின் இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பேசுகிறாரு. அப்போ அவங்களும் மூஞ்சி மாறிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் கண்டஸ்டன்ஸோடைய ஒரு ரெஸ்பெக்டை வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து அவரும் கொடுக்கணும், ப்ளஸ் அவங்கள பேசவும் விடணும். இந்த ரெண்டுமே வந்து விஜய் சேதுபதி பண்ண மாட்டாரு. ஏன்னா ஜாக்குலின் ஈஸியாக பேசுகிறதையும் வந்து சுற்றி சுற்றி வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஏன் ரீசன் அப்படிங்கிறது தெரில, சரியா? இதுதான் இதை பார்த்துட்டு ஜாக்குலின் வந்து விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் டக்குன்னு ஒரு மிரண்டு போயிட்டு இப்படி தொடர்ந்துகிட்டே இருந்தால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறீங்க அதெல்லாம் வந்து பேசாமல் அவங்க கம்முன்றங்க கூட பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிடும். அதனால் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது தான் நானும் சொல்வேன், சரியா? விஜய் சேதுபதி கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம். சரி, இந்த ப்ரோமோல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் ஜாக்குலின், ரவீந்தர் மற்றும் ரஞ்சித் வந்து 3 பேர் ஹாட் சீட்டு. ஸோ அப்போ வந்து சௌந்தர்யாட்ட கேட்குறாங்க, சௌந்தர்யா என்ன நினைக்கிறீங்கன்னொன்னே, சார் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது சார், எனக்கு சொல்ல தெரில அப்படின்றாங்க. பக்கத்தில் வந்து ஜாக்குலின் வந்து இல்லை சார், எனக்கு யாருமே எலிமினேட் ஆகக்கூடாது, போகமாட்டாங்க அந்த மாதிரி தோணுது அப்படின்றாங்க ஜாக்குலின். அப்புறம் வந்து ஜாக்குலின் பேரை வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சொல்கிறார், இந்த மாதிரி இவங்க கொஞ்சம் ஓவர் கண்டென்ட்டாக கொடுத்துருந்தனால இந்த வட்ட மக்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தீபக் சொல்கிறாரு. அப்போ ரவீந்தர் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது யாருன்னு தெரில, அந்த இல்லை கார்டில் ரவீந்தர் வந்து கொஞ்சம் டாமினெண்ட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எப்பயுமே கமல் சார் வந்து ஒரு கார்டை வச்சுட்டு கேட்பார்ல யார் வெளியே போகிறா அப்படின்னு, அந்த செஷன் தான் போயிட்டுருக்கு தேர்ட் ரூமில். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்குலின் வந்து அந்த கார்டை பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப ஆர்வமாக எல்லா 3 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் ஜாக்குலின் மூஞ்சி ரொம்ப வாடி போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ரஞ்சித் வந்து அழுதே போயிடுவார் போல், ரவீந்தர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அடுத்து நம்ம விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது மக்கள் போட்ட ஓட்டு, அதனால் மக்களே பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி அப்படியே கார்டு அப்படி லைட்டாக திருப்பி அப்படி காட்டுறாப்புல காட்டினோடனே அப்படியே மிரண்டாங்க எல்லாருமே, ஆஹா ரைட்ரா அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட ப்ரமோ வந்து முடியுது. அந்த கட் பண்ணுற பேர் யாருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும், ரவீந்தர் தான் ஹெல்மெட் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் செல்வனாக முதல் வாரம் எல்லாம் சரியாக பண்ணுறாரு, ஆனால் மக்களுக்காக மரியாதையும் கொடுக்கணும், அதை மக்கள்லாம் நான் கண்டஸ்டன்ட் சொல்கிறேன், மரியாதையும் கொடுத்து அவர் வந்து கொஞ்சம் டிக்னிஃபைடாக அதை பண்ணார் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.